ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மயோனைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் மயோனைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், தேவையான அளவு உப்பு, 3 முட்டை, ஒன்றொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரிவர்ஸ் மோடில் தான் போடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு முட்டையோட மிளகும் பூண்டும். 1 முட்டைக்கு 100லேருந்து 150 கிராம் எண்ணெய் எடுத்துங்க. இன்றைக்கி நான் 3 முட்டை போட்டிருக்கேன். நான் 300லேருந்து 450 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரிவர்ஸ் மோடில் தான் போடணும். மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் ஹீட் ஆகக்கூடாது. ஹீட் ஆகிடுச்சின்னா எண்ணெயும் முட்டையும் பிரிஞ்சிடும். இப்போ நம்ம மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களாலையும் வீட்டில் மயோனைஸ் ஈஸியாக செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுலபமாக வீட்லேயே டேஸ்டியாக செய்ய முடியும். இதை நம்ம ஃபிங்கர் சிப்ஸ், சிக்கன் தந்தூரி எல்லாத்தோடையும் சூப்பராக செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.